தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 3 பொதுக்குழு உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு. ஆதரவு தெரிவித்துள்ள பொதுக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2455 உயர்வு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த கோவை, சேலம், அரியலூர், புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகள் அஇஅதிமுகவுக்கு ஒற்றை தலைமையேற்க தங்களது பேராதரவை தெரிவித்தனர். சென்னை வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி மண்டபத்தில் நாளை நடைபெறும் பொதுக்குழுவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பொதுக்குழுவிற்கான இறுதிக்கட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர்கள் பார்வையிட்டனர். வானகரத்தில் நடைபெறும் அஇஅதிமுக பொதுக்குழுவில் ரேடியோ அலைக்கற்றை பாதுகாப்பு அடங்கிய அடையாள அட்டை. தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. பக்ரீத் திருநாளையொட்டி இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. இறை தூதரின் தியாகங்களை மனதில் நிலைநிறுத்தி மனிதநேயம் தழைக்க அர்ப்பணிப்போடு பாடுபடுவோம் என வாழ்த்துச் செய்தி. விடிய அரசின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் ரேசன் அரிசி கடத்தல் சம்பவங்கள். கேரளாவுக்கு கடத்தப்பட்டு இருந்த 13 டன் அரிசி திண்டுக்கல் அருகே பறிமுதல், 4 பேர் கைது. மதுரை மாவட்ட மேலூரில் காவல்துறை பெண் ஆய்வாளர் வீட்டின் ஜன்னலை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளை. விடிய ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகளின் வீட்டுக்கே பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் நகைப்பு. இலங்கையில் இருந்து கடத்தி வரப்பட்ட 29 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். விமான பயணிகள் 2 பேரை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை. வரும் 17 தேதி நடைபெறவுள்ள நீட் நுழைவுத் தேர்வு. தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டை நாளை முதல் பதிவிறக்கம் செய்யலாம் என அறிவிப்பு. வடசென்னை மற்றும் மேட்டூர் அனல்மின் நிலையங்களில் தொழில்நுட்ப கோளாறு. மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதால் மின்தடை அதிகரிக்க வாய்ப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே ஓடும் காரில் திடீர் தீ விபத்து. காரில் பயணம் செய்தோர் உடனடியாக இறங்கி ஓடியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் 25,000 கனஅடி தண்ணீர் திறப்பு. ஒகேனக்கலில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசலில் செல்லவும் தடை. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். விடுமுறை நாள் என்பதால் கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள். வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் சூரியன் உதிக்கும் காட்சியை காண முடியாமல் ஏமாற்றம். குஜராத்தில் ஔரங்கா நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு. பஞ்சாபில் கொட்டும் மழையில் தார் சாலை அமைத்த விவகாரம். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 4 பேர் சஸ்பெண்ட். நாட்டு மக்களின் கூட்டு முயற்சியே இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம். இயற்கை விவசாயம் தொடர்பான மாநாட்டில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மேகவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அமர்நாத் யாத்திரை தற்காலிக நிறுத்தம். யாத்திரை வந்தோர் முகாம்களில் காத்திருப்பு. அட்டாரி எல்லையில் இனிப்புகளை பரிமாறிக்கொண்ட இந்தியா பாகிஸ்தான் வீரர்கள். பக்ரீத் பண்டிகையொட்டி இரு நாட்டு வீரர்களும் நல்லிணக்கம். இலங்கை அதிபர் மாளிகையில் 2 நாளாக முகாமிட்டுள்ள போராட்டக்காரர்கள். அதிபரின் பிரம்மாண்ட ஜிம்மில் உடற்பயிற்சி செய்த வீடியோ. இலங்கை அதிபர் மாளிகை பதுங்கு குழியில் கட்டுக்கட்டாக கரன்சி நோட்டுகளை கண்டெடுத்த போராட்டக்காரர்கள். கோத்தபய ராஜபக்ச அதிகாரப்பூர்வமாக பதவி விலகினால் மட்டுமே மாளிகையை விட்டு வெளியேறுவோம் என அறிவிப்பு. நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி.
தொலைத்தொடர்பு துறையில் குதிக்கிறது அதானி குழுமம். 5G அலைக்கற்றை ஏலத்தில் பங்கெடுக்கப் போவதாக அறிவிப்பு. வெளிநாடுகளுக்கு எதிரான உளவு பணிகளுக்கு மாணவர்கள். சீனாவின் புதிய திட்டம் குறித்து அதிர்ச்சி தகவல்.